ஹாய் ஆல், வெல்கம் டு இனியால் வ்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தட்டைப்பயிர் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தட்டைப்பயிர் ஒரு கப்பு, கத்திரிக்காய் நாலு, ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. புளிக்குழம்புனாவே புளி அதிகமாக தேவைப்படும், புளி ஊற வச்சுக்கோங்க. தட்டைப்பயிர் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இது வந்து ஒரு டிப்பு, எந்த பயிர் வேக வைக்கிறனாலும் கொஞ்சோண்டு விளக்கெண்ணை ஊற்றி வேக வைங்க, சீக்கிரம் வெந்துடும். ஒரு 8 to 10 whistle வரைக்கும் வேக வைங்க, அப்போ தான் வேகும் தட்டைப்பயிர். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் இப்படி துண்டு துண்டாக வந்து கீரல் மாதிரி போட்டு ரவுண்டாகவே வச்சுக்கலாம். அதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் வந்து எப்பவுமே புளிக்குழம்பு செய்வேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி அப்புறம் இந்த கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே வந்து வணக்கி வச்சிட்டோம் அப்படின்னா, கத்திரிக்காய் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரௌனிஷ் ஆகிடும். அதை வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உளிச்சு வச்சுக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து அந்த நல்லெண்ணெயிலே பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் வணக்க நல்லெண்ணெய் மிச்சம் எண்ணெய் இருக்கும், அதுலேயும் வந்து வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வணக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி புழிஞ்சு விட்டு அதையும் நல்லா வணக்கிடுங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வணக்கி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணேன். சாம்பார் பொடி எடுத்து ஒரு 3 spoon போட்டுக்கோங்க. மிளகா பொடி, காரம் வேணும் அப்படிங்கிறவங்க மிளகா பொடி வந்து 1 spoon போட்டுக்கோங்க. நான் மிளகா பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கோகோனட்டை, எப்பவுமே அரைச்சி ஊற்றுற குழம்பு நம்மளுக்கு வந்து நிறைய வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கோகோனட் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து மிக்சியில் போட்டு, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் புளிக்குழம்பு இருக்குனாவே வெந்தயம் சேர்த்துக்கணும், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா 1 week அப்படியே இருக்குங்க. உளிச்சு போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா, எப்பயுமே சண்டே சண்டே இதை வைப்பேன், உளிச்சுட்டு 1 week நாங்கள் வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், ஒரு 5 minutes கொதிக்கிட்டோம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சம், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெந்துருச்சு தட்டைப்பயிர் நல்லா. ஆயில் நான் ஃபஸ்ட்டு வேகலை, நெக்ஸ்ட்டு ஆயில் மறந்துட்டு ஊற்றுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றி வைக்கிறதுனால சீக்கிரம் வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes கொதிச்சதுக்கப்புறம் தட்டைப்பயிர், அப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கத்திரிக்காயும் வெந்துருச்சு, தட்டைப்பயிரும் வெந்துருச்சு, அதனால் குழம்பு மட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கத்திரிக்காய் தட்டைப்பயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 10 minutes வந்து நல்லா கொதிக்க வச்சுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ரெடி ஆயிரும். கடைசியாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இறக்கறக்கு முன்னாடி, ஒரு 2 minutes முன்னாடி புளி தண்ணி, புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து கடைசியாக ஊற்றணும். புளி ஊற்றுறோடனே கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திரிக்காய் புளிக்குழம்பு கலர் அப்படியே செம்ம கலராக வந்துடும், ப்ரௌனிஷ் கலராக வந்துடும், நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் வந்து லிக்விடாக வேணுங்கிறவங்க ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு கெட்டியாக தான் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியாக பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, தட்டைப்பயிர் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் புளிக்குழம்பு இது, தட்டைப்பயிர் கத்திரிக்காய் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செம்ம காம்பினேஷன் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸுக்கு வந்து செம்மையாக இருக்கும். புளிக்குழம்புல பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தட்டைப்பயிர் கத்திரிக்காய் தான் புளிக்குழம்பு, இந்த புளிக்குழம்பு பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அஸ்.